தமிழக அரசுக்கு 77 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆதாரத்துடன் ஊழல் பட்டியலை வெளியிட்ட அண்ணாமலை. கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வாங்குவதில் முறைகேடு என தகவல். கடலூர் அருகே கேடிலம் ஆற்றில் குளிக்க சென்ற 6 சிறுமிகள் உட்பட 7 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. சென்னையில் 3 நாட்களாக நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. இறுதி நாளான இன்று திரளான மக்கள் கண்காட்சியை பார்வையிட்டு சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் 44 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தாம்பரம் காவல் ஆணையராக அமல் ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உக்ரைனுக்கு தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை வழங்கும் நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை. மேற்கிந்திய நாடுகள் மீது போர் கொடுக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் 12 பேருக்கு உருமாறிய ஓமைக்ரான் தொற்று இருப்பதை உறுதிப்படுத்திய அமைச்சர் மா சுப்பிரமணியன். தொற்றால் பாதிக்கப்பட்ட 12 பேர் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல். சென்னை பூந்தமல்லி அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் 2 பேர் கைது. உடலை வெட்டி குப்பையில் எரித்தது விசாரணையில் அம்பலம். வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.